ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம அவ்வளோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு போன வீடியோவில் அந்த ஹெச்ஆர்ட்டுக்கான செட்டிங்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த செட்டிங்ஸ் வந்து ஒரு 6GB ஒரு 8GB அப்படி உள்ள ரேம் உள்ள மொபைல்ஸ்க்கு மட்டும்தான் ப்ரோ ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ போட்டது. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க செட்டிங்ஸ் வந்து ஒரு நார்மல் மொபைல் ஒரு 4GB பிலோ 4GB ஒரு 3GB இருக்கட்டும் 2GB இருக்கட்டும் நீங்கள் இந்த செட்டிங்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு லெவலில் வந்து ஹெச்ஆர்ட்டு விழுகும் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து நியூ இயர் அல்லவா, ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஹாப்பி நியூ இயர். அப்புறம் வந்து இந்த வீடியோவை நியூ இயர் அல்லாமல் மற்ற நாளில் பார்க்குறவங்களுக்கு லேட்டர் ஹாப்பி நியூ இயர் சரிங்களா. ஸோ இந்த வருஷத்துலையாவது நீங்களும் வந்துட்டு ரைஸ்டார் பிஎன்எல் அவங்கள போலவே வந்து ஹெச்ஆர்ட்டு வந்து அடிக்கணும் சரிங்களா. ஸோ அப்படிலாம் வந்து ஹெச்ஆர்ட்டு வந்து அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்காங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு லைக் பண்ணாதவங்க மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வீடியோக்குள்ளே வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ். ஸோ கைஸ், இப்போ வந்து வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேமில் அந்த சென்சிட்டிவிட்டி, ஃபயர் பட்டன் சைஸு அதை பற்றி வந்து பார்த்துரும். அப்புறம் வந்துட்டு மொபைல் செட்டிங்ஸை வந்து சொல்கிறேன். ஸோ சென்சிட்டிவிட்டி பொறுத்தவரை நீங்கள் வந்து அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த சென்சிட்டிவிட்டி ஒரு 4GB ரேம் 3GB ரேமுக்கு தாறுமாறாக வந்து ஹெட்ஷாட் வந்து விழுகும். ஸோ ஜென்ரலாக வந்து 100, ரெட் டாட்டு 73, 2X ஸ்கோப்பு 65, 4X ஸ்கோப்பு 50, ஸ்னைப்பர் ஸ்கோப்பு 81 சரிங்களா. ஸோ ஜென்ரல் ஏன்டா மாப்பில் குறைக்கல அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வந்துட்டு நீ ஒரு 6GB ரேம்னா நீங்கள் வந்து குறைச்சி வச்சாலும் உங்களுக்கு வந்து பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது. அந்த ஸ்க்ரீன் மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது, ஹெட்ஷாட்டை வந்து விழுகும். ஆனால் ஒரு 4GB ரேம்னால நீங்கள் வந்து கம்மியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட்டே வந்து குறைஞ்சி போயிடும். அந்த ஸ்க்ரீன் ரொட்டேஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கம்மியாகிடும். நீ வந்து அப்படி கம்மியாகிடுச்சு அப்படின்னா ஹெட்ஷாட்டே வந்து விழுகாமல் போயிடும் சரிங்களா. ஸோ அதனால வந்துட்டு 100 வந்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஃபயர் பட்டன் சைஸ் எவ்வளோடா மாப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு கரெக்டாக 43 வந்து வச்சுக்கோங்க. 43 வச்சுட்டு நீங்கள் எனிமியை பார்த்து ஒரு சி ஷேப்பில் ட்ராக் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து ஹெட்ஷாட் வந்து அடிச்சிடலாம். உங்களுக்கு வந்து எனிமியை நிற்கிற பொசிஷனை பொறுத்து எனக்கு வந்து ட்ராக் பண்ண தெரியாது ப்ரோ அப்படின்றவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி ட்ராக் பண்ணுறது அதை பற்றி அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து செட்டிங்ஸ்லாம் வந்து கரெக்டாக வச்சுட்டு மேலே வந்து பேசிக் வந்து போனீங்கன்னா அங்கே வந்து தேர்ட் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, செட்டிங் சிங்க் அப்படின்ட்டு. அங்கே வந்து அப்லோட் டவுன்லோடுன்ற ஆப்ஷன் வந்துருக்கும். அங்கே போயிட்டு செட்டிங்ஸ் வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு மொபைல் வாங்கி உங்கள் ஐடியை போட்டு விளாட்றீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து டவுன்லோட் ஆப்ஷன் வந்து அமுக்குனீங்கன்னா உங்கள் செட்டிங்ஸை அப்படியே வந்து உங்கள் ஃப்ரெண்டு மொபைல் வந்து வந்துடும் சரிங்களா. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் மறக்காமல் வந்து செட்டிங்ஸை மட்டும் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஃபோனில் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறது அதை பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ கைஸ், அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்காங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்கள் மொபைலில் செட்டிங்ஸில் வந்து போய்க்கோங்க. அங்கே வந்துட்டு கார்னரில் சர்ச் பாக்ஸ் வந்து இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு பாயிண்டர் ஸ்பீடு அப்படின்னு வந்து நான் டைப் பண்ணுற மாதிரியே டைப் பண்ணிங்கன்னா கீழே ஒரு செட்டிங்ஸ் வந்து வரும் சரிங்களா. ஸோ அதுக்குள்ளே வந்து போயிட்டிங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்க ஒரு லைன் வந்து இருக்கும். ஸோ அதான் வந்துட்டு பாயிண்டர் ஸ்பீடு. அவங்க வந்து சென்டராக வந்து கொடுத்துருப்பானுங்க, ஸ்லோலி இல்லாமல் ஃபாஸ்ட்லி இல்லாமல் சென்டராக வந்து கொடுத்துருப்பானுங்க. நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டில் வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து வெளியே வந்துருங்க. அடுத்து வந்து உங்கள் மொபைலில் ஆக்சசிபிலிட்டி அப்படின்னு ஒரு செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பானுங்க. நான் வந்து ஏரோ மார்க் வந்து போட்டு காமிக்கிறேன்னு பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி வந்து இருக்கும். அதுக்குள்ளே வந்து போயிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு விஷுவல் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு விட்டுருங்க. இன்ட்ராக்ஷன் அப்படின்னு வந்து இருக்கும் சரிங்களா. அதுக்குள்ளே வந்து போயிட்டிங்கன்னா அவங்க வந்து டச் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பானுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஷார்ட்டில் வந்து வச்சுக்கோங்க இந்த செட்டிங்ஸை. அதுக்கு அடுத்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அது கீழே வந்து டேப் டியூரேஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அது வந்துட்டு 0.1 செகண்ட்ஸில் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்துட்டு அப்படியே வந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அது கீழே வந்துட்டு இக்னோர் ரிப்பீட்டட் டச்சஸ் இருக்கா. ஸோ அதையும் வந்துட்டு 0.1 வந்து வச்சுக்கோங்க. இந்த செட்டிங்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுட்டாலே ஹெட்ஆர்ட் வந்து தாறுமாறாக வந்து விழுகும். டிபிஐலாம் வந்து தேவையில்லை. ஒரு சில பேர் வந்து டிபிஐ வச்சே வந்து பழகிருப்பீங்க, கேம் பிளே பண்ணி பழகிருப்பீங்க. ஸோ அவங்க மட்டும் 480 வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. டிபிஐ வேணுன்றவங்க 480 வந்து வச்சுக்கோங்க. ஸோ மற்றபடி வந்துட்டு இந்த செட்டிங்ஸ் வந்து டிபிஐலாம் அவ்வளோ வந்து இம்பார்ட்டண்ட் கிடையாது சரிங்களா. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதான். வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க சரிங்களா. ஸோ see you next video guys. Bye bye. Take care. Be safe guys.